வணக்கம். நம்ம கிளாஸ்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செவன்த் மேக்ஸ் புக்கில் யூனிட் ஒன்றில் உள்ள சம் பார்க்க போகிறோம், சரிங்களா? எடுத்துக்காட்டு 1.2, சம் என்ன அப்படின்னா கூட்டுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா -40 மற்றும் 30, இதை ரெண்டும் என்ன பண்ணணும், கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம் எடுத்து போட போகிறோம், -40 மற்றும் 30, சரிங்களா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, -40. இந்த ப்ளஸ் வந்து அவங்க கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்கனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே 30 வந்து அவங்க கொடுத்துருக்க 30, ஓகேங்களா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா, -40 + 30, ஓகேங்களா? இப்போ நம்ம ஒன்ஸ் பிளேஸில் உள்ளதை கூட்ட போகிறோம், இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது, 0 ஆட் பண்ணால் 0 தான், சரிங்களா? இங்கே -4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, +3 இருக்குது. அப்போ -4 3-ஐ மைனஸ் பண்ணிட்டோம், என்ன அப்படின்னா 1 வரும். இது ரெண்டில் எது பெருசோ அந்த நம்பருக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை தான் போடணும். 4லேயும் 3லேயும் எது பெருசு அப்படின்னா 4 தான் பெருசு. அப்போ 4க்கு என்ன சிம்பிள் இருக்குன்னா மைனஸ் இருக்குது, ஓகேங்களா? அப்போ -10 தான் இதோட ஆன்சர், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா 60 மற்றும் -50 கொடுத்துருக்காங்க. 60 மற்றும் -50 கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, 60 இந்த ப்ளஸ்ஸு வந்து கூட்டுகன்னு சொல்லியிருக்கனால நம்ம கூட்டுகளுக்கு என்ன சிம்பிள் போடுவோம்னா ப்ளஸ்ஸு போடுவோம். -50 அவங்க கொடுத்துருக்கது, ஓகேங்களா? இப்போ நம்ம தனியாக எழுதிக்க போகிறோம், 60 - 50, ஓகேங்களா? இப்போ ஒன்ஸ் பிளேஸில் அங்கேயும் 0 தான் இருக்குது, இங்கேயும் 0 தான் இருக்குது, ஓகேங்களா? அப்போ 0 - 0 ஆட் பண்ணால் 0, இங்கே 6 இருக்குது, இங்கே -5 இருக்குது, ஓகேங்களா? 6-ல் நம்ம 5-ஐ மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 1. இது ரெண்டில் எது பெருசு அப்படின்னா 6 தான் பெருசு. அப்போ 6க்கு என்ன சிம்பிள் இருக்குன்னா ப்ளஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே என்ன போட்டுக்கிறோம், ப்ளஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் போடாட்டியும் அந்த இடத்துல ப்ளஸ் இருக்குதுன்னு தான் அர்த்தம். இந்த ப்ளஸ்ஸை போடணுங்கிற அவசியம் கிடையாது, ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக போட்டு கட்டியிருக்கேன், ஓகேங்களா? இப்போது இங்கே ப்ளஸ்ஸும் மைனஸும் வந்துச்சு அப்படின்னா நம்ம மைனஸ் தான் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ப்ளஸ்ஸும் வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, மைனஸும் வந்துச்சுன்னா மைனஸ் தான் எடுத்துக்கணும். ஆனால் இங்கே உள்ள ரெண்டு நம்பரையும் என்ன பண்ணணும், கூட்டிக்கணும், ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன சம் அப்படின்னா, எடுத்துக்காட்டு 1.3 உள்ள சம், ஓகேங்களா? இதுலேயும் ஒரு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா -70 மற்றும் -12, இதையும் என்ன தான் சொல்லியிருக்காங்க, கூட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சம் என்ன அப்படின்னா 103 மற்றும் 39, இதையும் கூட்டுகன்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் எடுத்து போட போகிறோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா -70 மற்றும் -12, ஓகேங்களா? இப்போது -70 ப்ளஸ்ஸு ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா அவங்க கூட்டுகன்னு சொல்லியிருக்கனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம். இங்கே -12 அவங்க கொடுத்துருக்கிறது -12 போட்டிருக்கோம், ஓகேங்களா? இப்போ நாம் கீழே எடுத்து ரைட் பண்ணிக்க போகிறோம், -70 - -12, ஓகேங்களா? இங்கே ஒன்ஸ் பிளேஸில் 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது, ஓகேங்களா? இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2, ஓகேங்களா? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதனால நாம் என்ன பண்ணோம், இதை கூட்டணும், ஓகேங்களா? இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது, ஓகேங்களா? அப்போ 7-ஐயும் 1-ஐயும் ஆட் பண்ணால் எத்தனை அப்படின்னா 8, ஓகேங்களா? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. அப்போ சேம் சிம்பிள் எதுவோ அதை எடுத்து கீழே போட்டுக்கணும். அப்போ இங்கே மைனஸ் இருக்காது, இங்கே மைனஸ் போட்டிருக்கேன், ஓகேங்களா? அப்போது மைனஸும் வந்துச்சுன்னா என்ன செய்யணும், கூட்டணும். அங்கே என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கணும், ஓகேங்களா? அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா -82. நெக்ஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா 103 மற்றும் 39, 103 + 39, இதை ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 103ங்கிறது 3 டிஜிட், இது வந்து 39ங்கிறது 2 டிஜிட், ஓகேங்களா? அப்போ ஒன்ஸ் பிளேஸுக்கு நேராக 9-ஐயும் டென்த் பிளேஸுக்கு நேராக 3-ஐயும் ட்ரை பண்ணும். 3வது நம்பர் இதில் இல்லாதனால அதை அப்படியே விட்டுணும், ஓகேங்களா? இப்போது 3-ஐயும் 9-ஐயும் ஆட் பண்ணால் எத்தனை அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா? இதில் நாம் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இந்த நம்பரை மட்டும் ஒன்ஸ் பிளேஸுக்கு நேராக போட்டுக்கணும், ஓகேங்களா? இந்த நம்பரை என்ன செய்யணும் அப்படின்னா பக்கத்தில் உள்ள நம்பர் மேலே போட்டுக்கணும், ஓகேங்களா? அப்போ இந்த நம்பரை ஆட் பண்ணும்போது இந்த 1-ஐயும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா? 1, 0, 3, இதை 3-ஐயும் சேர்த்து நம்ம கூட்டணும், சரிங்களா? 1, 0, 3, இதை 3-ஐயும் கூட்டினா 4 ஆன்சர், நம்ம 4 போட்டிருக்கோம். இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இல்லாட்டி 0 இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படியே 0 இருந்துச்சுன்னா 1-ஐயும் 0-ஐயும் கூட்டினோம்னா 1, இங்கே 1 இல்லை அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை அப்படியே கீழே போட்டுக்கணும், சரிங்களா? இங்கே 1 இருக்குது, நான் கீழே 1 போட்டுக்கிட்டேன். இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் ப்ளஸ் இருக்குது, ஸோ ப்ளஸ் தான் வரணும், ஓகேங்களா? 1 இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? சம் என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.4
நீர்மூழ்கி கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது. பிறகு அது 8 அடிகள் மேல் நோக்கி நகர்கிறது. நீர்மூழ்கி கப்பல் இருக்கும் ஆணத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்டே என்ன அப்படின்னா, கப்பல் கடல் மட்டத்திலிருந்து 32 அடி கீழே போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே போன கப்பல் திரும்பவும் 8 அடி என்ன செய்யுது அப்படின்னா மேலே வருது. அப்போது இப்போதைக்கு கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, இப்போ கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 32 அடிகள் கீழே உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கப்பல் வந்து மேலேருந்து கீழே வருது அப்படின்னா குறையுது, அதனால் கீழே உலரிக்க போகுது அப்படிங்கிறதுனால நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை -32 எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா திரும்பவும் என்ன பண்ணுது, கீழே வந்த கப்பல் திரும்பவும் கொஞ்சம் மேலே போகுது. எத்தனை அடி போகுது அப்படின்னா 8 அடி மேலே நோக்கி நகர்கிறது. மேலே போகிறனால நம்ம அதை என்னன்னு கொடுக்குறோம் அப்படின்னா +னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இப்போது +னு 8 வந்து +னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அப்போது இப்போ கப்பல் இருக்க ஆணத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணணும், -32 +8. சரிங்களா, ஏன் மைனஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இது மைனஸ், கப்பல் வந்து கீழே வருது, அதனால் நம்ம மைனஸ்னு எடுத்துக்கிட்டோம். ஏன் +8னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மேலே போகுது கப்பல், அதனால் நம்ம அதை +னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா இதுதான் கடல் மட்டம் அப்படின்னா இதுதான் கடல் மட்டம், இங்கே தான் கப்பல் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுது அப்படின்னா கப்பல் வந்து கீழே வருது. எத்தனை அடி வருது அப்படின்னா 32 அடி கீழே வருது. ஓகேங்களா, அதாவது மேலேருந்து கீழே வர்றதுனால இதை நாம் என்ன பண்ணிட்டோம், மைனஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். சரிங்களா, அப்போ கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுது, திரும்ப கப்பல் வந்து கொஞ்சம் மேலே போகுது. மேலே போகிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை +னு எடுக்கிறோம். சரிங்களா, மேலே எத்தனை அடி போகுது அப்படின்னா 8 அடி போகுது. ஓகேங்களா, இந்த 32லேருந்து இந்த 8 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மைனஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இப்போதைக்கு கப்பல் இருக்கிற இடம். ஓகேங்களா, அதாவது -32க்கு தான் மைனஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா கீழே வருது அப்படின்னு அர்த்தம். 8 இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன ஆன்சர் வருதோ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இங்கே 2 இருக்குது, இங்கே 8 இருக்குது, ரெண்டில் 8 வந்து மைனஸ் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், பக்கத்தில் உள்ள நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கடன் வாங்குகிறோம். சரிங்களா, இங்கே 3 இருக்குது, இதில் ஒரு நம்பர் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 2 தான் இருக்கும். இங்கே 2 இருக்குது, நம்ம ஏற்கனவே இங்கேருந்து ஒன்று கடன் வாங்கிட்டோம். அப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா இங்கே 12 இருக்குது, இங்கே 2 கிடையாது, இங்கே 12 இருக்குது. 12 8 போச்சு அப்படின்னா 4. ஓகேங்களா, இங்கே 2 இருக்குது, இங்கே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கலாம். ஸோ 2 போட்டுக்கிட்டேன். இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ்ஸு 32 தான் பெருசு, அப்போ அதுக்கு என்ன சிம்பிள் இருக்கோ அதை போட்டுக்கிறோம். ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா -24 அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன ஆன்சர் எழுதணும் அப்படின்னா கப்பலானது கடல் மட்டத்திலிருந்து 24 அடிகள் கீழே உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். ஏன் கீழே உள்ளது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கிறதுனால கீழே உள்ளது அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, மைனஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா கீழேன்னு அர்த்தம், ப்ளஸ் சிம்பிள் வந்துச்சுன்னா மேலே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ கப்பல் எங்கே இருக்குது அப்படின்னா 24 அடி கீழே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, தேங்க்யூ.